சோ எக்ஸசைஸ் 6.1ல சம் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அவ்வட்டத்தின் ஒரு நாணின் மைய புள்ளிக்கு வரையப்படும் கோடு அந்நாணிற்கு செங்குத்தாகும் அப்படிங்கிறத நம்ம வெக்டர் முறையில நிரூபிக்கணும். இப்போ ஒரு வட்டத்தின் மையத்தை நம்ம என்ன செய்யலாம், ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வட்டத்தின் ஒரு நாண், சோ நாண் வந்து நம்ம வட்டத்துக்கு இங்கதான் வரையணும். இதை வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். இந்த மையப்புள்ளிக்கு வரையப்படும் கோடு, சோ ஓல இருந்து ஏபிய ரெண்டு பிரிவா பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு வரையணும். இதுக்கு வந்து நம்ம பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த ஓபி வந்து ஏபிக்கு செங்குத்து அப்படிங்கிறத நம்ம வெக்டர் முறையில நிரூபிக்கணும். இப்போ இந்த ஓஏவும் ஓபியும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாம். சோ இதுக்கு டைரக்ஷன் போடலாம். இப்போ நம்ம அந்த வட்டத்துல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, வட்டத்தின் மையம் ஓ என்க, ஏபி என்பது வட்டத்தின் நாண். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓஏ ஈக்குவல் டு ஓபி. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டத்தின் ஆரம். வட்டத்தின் ஆரம். அடுத்து வந்து ஓபி அப்படிங்கிற ஒரு கோடு, ஓபி என்ற கோடு ஏபியை இரு பிரிவுகளாக இருக்கின்றன. இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது ஓபி வெக்டர் செங்குத்து ஏபி வெக்டர். ஏன்னா இதை வந்து வெக்டர் முறையில தான் நம்ம தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். அடுத்தது இந்த ஓபி வெக்டர் வெக்டர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சோ ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை டூ. இதை வந்து ரெண்டா நமக்கு என்ன செய்யுது, ஓபி அப்படிங்கிற அந்த கோடு வந்து இரு பிரிவுகளாக பிரிக்குது. அதனாலதான் நம்ம ஓபி வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை டூன்னு போட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஓபி வெக்டர் டாட் ஏபி வெக்டர். இப்போ ஓபி வெக்டர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் டிவைடட் பை டூ டாட். ஸோ இது வந்து அடுத்து ஏபி வெக்டர் அப்படிங்கிறது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ நம்ம டிவைட் டூ இருக்கிறத நம்ம ஒன் பை டூன்னு எடுத்துக்கலாம். ஓஏ வெக்டர், ஸோ இப்போ அந்த நம்ம ஓஏ வெக்டர் ஓபி வெக்டர் இருக்கா, இதை வந்து ஓபி வெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர் மாத்தி எழுதிக்கலாம். ஸோ மாத்தி எழுதுனாலும் அதோடைய குறி நமக்கு மாறாது. ஓபியும் பிளஸ்ல தான் இருக்கு, ஓஏவும் பிளஸ்ல தான் இருக்கு. ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ இதை நம்ம உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர். அடுத்தது ஓபி வெக்டர், இங்க நமக்கு மைனஸ் ஓஏ வெக்டர் இருக்கு, அப்ப மைனஸ் ஓபி வெக்டர் டாட் ஓஏ வெக்டர், ஓஏ வெக்டர் டாட் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் டாட் ஓஏ வெக்டர். இப்போ இதுல இந்த மைனஸும் இந்த பிளஸும் கேன்சல் ஆயிடும். மீது நமக்கு என்ன இருக்கும், ஓபி வெக்டர் டாட் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் டாட் ஓஏ வெக்டர். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் என்னது மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி ஒன் பை டூ மாடுலஸ் ஓபி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓஏவும் ஓபியும் நம்ம ஈக்குவல் தான் பார்த்துக்கோம், ஏன்னா ரெண்டுமே வட்டத்தின் ஆரம். ஸோ அப்ப நமக்கு மாடுலஸ் ஓஏ வெக்டரும் மாடுலஸ் ஓபி வெக்டரும்
So OA vector, OB vector equal abdina, the modulus is equal to kuriyila da irukku. So rendukku nam modulus eduthukrom. Ipo OB vector ku badala OA vector ponla 1 by 2 OB ku badala OA vector squared minus OA vector squared. So the plus or minus namakku cancel aichina 0 vandrum. So 1 by 2 into 0 vandrum. Ipo 0 vala edha multiply pannalum 0. So idu vandu eppa namakku 0 varudna OP vector dot AB vector. So, book la namakku page number la pathinga namakku panbu nu onnu kuduthirupanga. So adula enna appadina a vector dot b vector equal to 0 va irundhuchina a vector um b vector um senguthu appdin artham. So adhe maari dhaan namakku inga op vector dot ab vector equal to enadhu 0 vandirukku. So appo indha panbin adipadila namakku op vector senguthu ab vector. So, நாம நிரூபிக்க வேண்டியது என்னது நாணின் மைய புள்ளி வரையப்படும் கோடு நாணிற்கு செங்குத்து அப்படினா. So OP vector செங்குத்து AB vector. இப்போ இதேதுல நம்ம செகண்ட் சம் பார்த்தோம்னா ஓர் இருசம பக்க முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு. சோ இருசம பக்க முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்குனா இதுதான் இந்த அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுக்கோடு. அப்போ இத ரெண்டா நமக்கு என்ன செய்யுது டிவைட் பண்ணுது. இத ஏ பி சி னு வச்சுக்கலாம். சோ இது டைரக்ஷன் குறிச்சோனா அப்பக்கத்திற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. ஸோ இந்த ரெண்டா பிரிக்கிற இந்த பாயிண்ட் நம்ம டின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏடி அப்படிங்கிற நடுக்கோடு அடிப்பக்கத்துக்கு செங்குத்து அப்படிங்கறத நிரூபிக்கணும். இது செங்குத்து அப்படிங்கறத நிரூபிக்கணும். அதாவது ஏடி வெக்டர் செங்குத்து பிசி வெக்டர் அப்படின்னு. இப்போ பிசிங்கிறத நமக்கு என்னது அந்த முக்கோணத்தின் அடிப்பக்கம். பிசியின் நடுப்புள்ளி டி. இப்போ ஏடி வெக்டர் வந்து 1/2 ஏபி வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர். அதாவது இந்த ஏபி ஏசின்னு இருக்கா, இதை வந்து ஏடி அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்குது. ஸோ இது ஒரு பார்ட்டாகவும் இந்த சைடு ஒரு பார்ட்டாகவும் ரெண்டா பிரிக்கிறதால தான் நம்ம 1/2 அல்லது டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பிசி வெக்டர் ஈக்குவல் டு பிஏ வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர். ஸோ பிசி வெக்டர் ஈக்குவல் டு பிஏ வெக்டர் பிளஸ் ஏசி வெக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏசி வெக்டர். ஏன்னா இருசம பக்கம் முக்கோணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு என்னது சமமா இருக்கும். அதனாலதான் மாடுலஸ் ஏபி வெக்டர், அதாவது ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஏசி வெக்டர். இது நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா இந்த ஈக்குவல் டு ரெண்டுமே தான், ஏபியும் ஏசி ஈக்குவல் தான். அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தாலும் அது ஈக்குவல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டர். ஏன்னா இப்போ இந்த டயக்ராம்ல டிபி வெக்டர் இங்க இருக்கு. ஸோ இதோடைய டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. டிசி வந்து இந்த டிபிக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதனால ஆப்போசிட்ங்கிறதால நம்ம மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கணும். அடுத்தது டிசி வெக்டர் வந்து பிசி வெக்டரை ரெண்டா டிவைட் பண்ணுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அடிப்பக்கம் பிசி இருக்கு. ஸோ இத வந்து ஏடிங்கிற ஒரு நடுக்கோடு பிரிக்குது. அப்போ இந்த டிசி வந்து இந்த மொத்த பிசியோட என்னது பாதி. அதாவது இப்போ பிசி 10 இருந்துச்சுன்னா டிசி வந்து நமக்கு என்னது 5. இதை 2 டிவைட் பண்ணா நமக்கு
பாதி இருக்கும். ஸோ இங்கிட்டு ஃபைவ் இங்கிட்டு ஃபைவ், அதனால தான் டிசி ஈக்குவல் டு பிசி வெக்டர் பை டூ. அடுத்து நம்ம இந்த மாடுலஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏசி வெக்டர் இருக்கா, இதை வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது மாடுலஸ் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி வெக்டர் ஸ்கொயர். இப்போ இந்த டயக்ராம் படி ஏபி வெக்டர் அப்படின்னா நமக்கு இந்த டைரக்ஷன் எப்படி வருது, ஏடி டிபி. அதாவது ஏடி இந்த ஆரோ மார்க் வருதான், ஏடி டிபி இதுதான் வந்து நமக்கு இந்த ஏபி வெக்டர். ஏடி வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர் ஸ்கொயர். அதே மாதிரிதான் ஏசி வெக்டருக்கு ஏடி டிசி, ஏடி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர் ஸ்கொயர். இப்போ டிபி வெக்டர் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் டிசி. டிபி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டிசி, அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஏடி வெக்டர் பிளஸ் ஸோ மைனஸ் டிசி, அதாவது பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது நமக்கு மைனஸாக மாறிடும். இப்போ மைனஸ் டிசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர் ஸ்கொயர். இப்போ இது நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை நம்ம பிரிக்கணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. இப்போ இதில் நமக்கு ஏடி வெக்டர் ஸ்கொயர்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு வரும் பொழுது இது மைனஸாக மாறி, இங்கே மைனஸாக மாறு, இது மைனஸாக மாறுது. அப்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். லாஸ்டாக நமக்கு டூ ஏடி வெக்டர் டாட் டிசி வெக்டர் பிளஸ் டூ ஏடி வெக்டர் டாட் டிசி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும். அதாவது இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் வேணால் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஏடி வெக்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், டிசி வெக்டர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏடி வெக்டர் ஈக்குவல் டு இந்த சைடு இங்கிட்டு வரும்பொழுது ப்ளஸ்ஸு நமக்கு மைனஸாக மாறிடும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். இப்போ இந்த டூ ஏடி இதை மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், டூ ஏடி வெக்டர் டிசி வெக்டர் இந்த மைனஸில் இருக்குதா, இதை வந்து ரைட் சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ்ல வந்துடும். ஏடி வெக்டர் டிசி வெக்டர் இப்போ நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு என்னது ஜீரோ. இப்போ இங்கே டூ ப்ளஸ் டூ இருக்கப்போ ஃபோர் ஏடி வெக்டர் டாட் டிசி வெக்டர். ஸோ ஃபோர் இது வந்து நம்ம ஏடி வெக்டர் டாட் டிசி வெக்டர்னு எழுதுக்கலாம். இப்போ இன்டில் இருக்கிற அந்த டிவைடில் போயிடுச்சுன்னா நமக்கு ஜீரோவாயிடும். இப்போ நமக்கு ஸோ நம்ம இதுலேயே பார்த்துக்கோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ வெக்டர் செங்குத்து பி வெக்டர். அதே மாதிரி தான் நமக்கு ஏடி வெக்டர் செங்குத்து டிசி வெக்டர். ஆனால் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது, ஏடிங்கிற நடுக்கோடு பிசிக்கு செங்குத்து அப்படின்னு. இப்போ டிசி வெக்டர் நம்ம என்ன பார்த்தோம், பிசி வெக்டருடைய பாதின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஏடி வெக்டர், ஏன்னா இந்த அடிப்பக்கம்
BC ல இதுதான் D. அப்போ இந்த DC வந்து BC-யோட பாதி. BC-ங்கிற கோடோட பாதி நமக்கு DC இருக்கு. ஸோ DC வந்து செங்குத்து BC வெக்டர்.